அனைவருக்கும் வணக்கம் தமிழால் உயர்வோம் தமிழை உயர்த்துவோம் என்னுடைய பெயர் ஈ கலைமாமணி அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பாட தலைப்பு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மூன்றாவது இயலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உரிமை தாகம் என்கின்ற துணைப்பாடத்தை பற்றித்தான் தாகம் தாகம் அப்படி என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் மட்டும்தான் நீர் ஒண்ணுதான் நமக்கு தாகம் அதனால வரது மட்டும்தான் நம்ம தாகம் அந்த ஒரு நிலையில இருக்கிறோம் உண்மையிலேயே அதுதான் தாகம்னா கிடையாது நாம் எந்த ஒரு செயலை அல்லது எந்த ஒரு பொருளை எண்ணுகிறோமோ அந்த ஒரு பொருளானது அல்லது அந்த ஒரு செயலில் வெற்றியானது நம்மை வந்து சேருகின்ற வரையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று தாகம்தான் அந்த வகையிலே பார்த்தால் பிறப்பு முதலாக இறப்பு வரையாக நாம் தாகத்துடனே பயணிக்கிறோம் தாகம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வேகமானதாக ஒரு விவேகமானதாக அமைய வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆரம்பத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தவழ வேண்டும் என்பதில் ஒரு தாகம் தவழக்கூடிய குழந்தை எழ வேண்டும் என்பதில் ஒரு தாகம் எழக்கூடிய ஒரு குழந்தை நடக்க வேண்டும் என்பதிலே ஒரு தாகம் நடக்கக்கூடிய குழந்தை கற்க வேண்டும் என்பதிலே தாகம் கற்கக்கூடிய ஒருவர் நிலைத்து நிற்க வேண்டும் சிறப்பான முறையில் ஒழுக்கத்துடன் கற்க வேண்டும் என்கின்ற முறையிலே ஒரு தாகம் இந்த அளவில் எல்லாம் தாகம் இருக்கிறது ஒரு வகையிலே பாரதியார் சொல்லி இருப்பார் அந்த காலத்தில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சொல்லி இருப்பார் அதை நாம் உற்று நோக்கக்கூடிய வகையில் பார்ப்போமே ஆனால் அந்த காலத்தில் நாம் அனைவரும் ஆங்கிலேயரிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்போது நமக்கு தாகமாக இருந்தது சுதந்திரம் சுதந்திரம் என்பது அந்த காலத்திலே ஒரு தாகமாக இருந்தது ஆனால் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பும் தாகம்தான் நான் இன்று பேசுகிறேன் நீங்கள் இதனை கேட்கின்றீர்கள் என்கின்ற நிலையிலே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றும் கல்வி தாகம்தான் கற்றலில் தாகம்தான் மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு தாகம்தான் அந்த வகையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு துணைப்பாட தலைப்பு உரிமை தாகம் இந்த உரிமை தாகம் என்கின்ற இந்த துணைப்பாடத்தினுடைய ஆசிரியர் பூமணி பூமணி இவர் யார் என்று நாம் குறிப்பிட வேண்டுமானால் கரிசல் வட்டார பகுதியை சார்ந்தவர் கரிசல் அதாவது கரிச நிலம் என்றால் என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வானத்திலிருந்து மழை பெய்தால் மட்டுமே விளைச்சல் விளையக்கூடியது கரிசல் நிலம் அந்த வகையில் பார்க்கும்போது தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இந்த பகுதிகள் அனைத்தையும் ஒட்டியது கரிசல் நிலமாக அமைந்திருக்கும் இந்த கரிசல் இலக்கியத்தினுடைய ஒரு முடிசூடா மன்னர் என்கின்ற நிலையில் பார்க்கும்போது ராசநாராயணன் அவர்கள் வருவார் அவரை அடுத்து அழகிரி சாமி அடுத்து பூமணி என்கின்ற வகையிலே இந்த கரிசல் எழுத்தாளர்களினுடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்லும் இந்த கரிசல் எழுத்தாளரான பூமணி அவருடைய இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம் என்பதுதான் பூ மாணிக்க வாசகம் என்பதை சுருக்கித்தான் புனைப்பெயராகத்தான் பூமணி என்ற பெயரிலே பல சிறுகதைகளையும் புதினங்களையும் படைத்துள்ளார் இவர் பிறந்த மாவட்டம் தூத்துக்குடியில் உள்ள ஆண்டிப்பட்டி கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள ஆண்டிப்பட்டியை சேர்ந்தவர் இவருடைய பிறப்பும் சுதந்திரமும் ஒன்றாக அமைந்தது என்பது என்னும் போது ஒரு வகையில நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இவருடைய பெற்றோர் பெயர் பூலித்துறை தேனம்மை இவருடைய பணி என்னவென்று பார்ப்போமே ஆனால் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர் இவருடைய சிறுகதைகளில் குறிப்பிட்டு கூறக்கூடிய வகையில் இருப்பது அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் இவர் எழுதிய புதினங்கள் நெக்கை பிறகு அஞ்சாடி கொம்மை இதிலே அஞ்சாடி என்கின்ற ஒரு புதினமானது 2014 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்ற ஒரு புதினமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் கரிசல் வட்டார எழுத்தாளர்கள் அனைவருமே அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளினுடைய நிலைகளையும் அவர்களினுடைய வறுமையையும் தொழிலாளர்களினுடைய தாக்கத்தையும் எழுதுவதிலே தவற மாட்டார்கள் அந்த வகையில் இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் கருவேலன் பூக்கள் உரிமை தாளம் உரிமை என்பது இந்த வகையில இந்த பாடத்தை பார்க்கும்போது நிலத்தின் மீது ஒரு உரிமையின் காரணமாக வரக்கூடிய தாகம் என்கின்ற நிலையில இருக்கிறது நிலம் என்பது நாம் இன்று அனைவரும் நினைக்கிறோம் ஜடப்பொருள் அதற்கு உயிரே இல்லை என்கின்ற நிலையில் பலர் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாகவே பார்க்க போனால் நிலம் என்பது ஒரு ஜடப்பொருள் அல்ல என்பதை விளக்குவதற்காக எழுதப்பட்ட ஒரு இந்த துணைப்பாடம் தான் உரிமை தாகம் இந்த உரிமை தாகத்திலே அந்த நிலத்தினுடைய அருமையையும் எந்த அளவிற்கு நாம் உழவு செய்ய வேண்டும் அதில் எந்த அளவிற்கு நாம் உரிமையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக பூமணி அவர்கள் நம்மிடத்திலே கூறியிருக்கிறார் ஓர் இடத்திலே நிலம் எவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆடவர் அந்த பகுதியில் எவ்வாறு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அமையும் என்கிறார் ஔவையார் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ
எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்கின்ற இந்த ஒரு பாடலானது நிலமே நீ நாடாக இருந்தாலும் சரி அல்லது காடாக இருந்தாலும் சரி மேடாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளமாக இருந்தாலும் சரி உன்னை பொறுத்து உன் சிறப்பு அமையாது மாறாக அப்பகுதியிலே ஆடவர்கள் ஆண்கள் எந்த அளவிற்கு சிறப்பாக உன்னை கையாள்கிறார்களோ அந்த அளவிற்கு நீ சிறப்பாக அமைவாய் என்று ஔவையார் அஞ்சே கூறி இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு ஆடவன் தான் தன்னுடைய நிலத்தை வீண் செய்வான் அந்த நிலத்திலே தான் செய்யக்கூடிய செயலுக்கும் செய்யக்கூடிய செலவுக்கும் போதுமான அளவிற்கு அவனுக்கு வருவாய் இல்லை என்றாலும் அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விளைச்சலை பெரிதாக நினைத்து பாடுபடுவான் அந்த வகையிலே அமையக்கூடிய ஒரு பாடம் தான் உரிமை தாகமானது இந்த உரிமை தாகம் என்கின்ற ஒரு முழு சிறுகதையும் படிக்கும் போது பழைய ஒரு திரைப்படம் நமக்கு நினைவுக்கு வரும் அந்த திரைப்படத்தின் பெயர் உரிமை குரல் ஏறக்குறைய இதுவும் அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும் மாணவ செல்வங்களே ஓய்வு நேரங்களில் உங்களுடைய பெற்றோர்களை கேட்டால் அந்த படத்தினுடைய அந்த கருப்பொருளை கூறுவார்கள் இரண்டும் ஒத்துப்போக நிலையில் அமைந்திருக்கும் நான் முதலில் உங்களுக்கு இந்த உரிமை தாகம் என்கின்ற சிறுகதையில் அமைந்துள்ள கருப்பொருளை சுருக்கமாக சொல்கிறேன் பிறகு அந்த மாந்தர்களோடு சேர்த்து சொல்கிறேன் சரியா பார்க்கலாங்களா இதுல முதலில் வரக்கூடியது என்னவென்று பார்த்தால் ஒரு குடும்பம் வந்து இருக்கிறது அந்த குடும்பத்திலே தாய் தந்தை இல்லை மாறாக அண்ணன் தம்பி இருவரும் வசித்து வருகிறார்கள் தம்பி மிகவும் இளையவன் அண்ணனுக்கு திருமணம் ஆகிறது ஒரு 15 வருடம் வரை அந்த தம்பியானவன் அண்ணனுடன் ஒரு குழந்தையாகவே வளர்ந்து வருகிறான் திருமணம் என்கின்ற ஒரு நிலையில் தம்பியானவன் பிரிந்து விடுகிறான் எங்குதான் அந்த திருமண நிலையில் பிரியாமல் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பிரிந்து வாழ்கிறான் இந்த சூழலில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சிறிது இடைவெளி வருகிறது தூரத்தில் இடைவெளி வருகிறது இதன் காரணமாக இருவருக்கும் உள்ளாக பேச்சுவார்த்தை என்பது இல்லை இந்த சூழலில் தம்பியானவன் அருகில் உள்ள பங்காரசாமி என்கின்ற ஒருவருடன் 200 ரூபாய் கடன் வாங்குகிறான் கடன் வாங்கிய சூழலில் 2 ஆண்டுகள் ஆகியும் அவனால் திருப்பி தர இயலவில்லை 6 மாதத்திற்கு முன்னாக அந்த நிலத்தை அவன் கிரயமாக எழுதி விடுகிறான் குறிப்பிட்ட நேரத்தில் தரவில்லை என்றால் உன்னுடைய நிலத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்கிறார் இந்த செய்தியை அண்ணன் கேட்டு தன்னுடைய நிலம் செல்வதை யார்தான் விட்டு கொடுப்பார்கள் தம்பிக்கும் அண்ணனுக்கும் எத்தனைதான் அந்த சண்டைகள் இருந்தாலும் இந்த சூழலிலே தம்பியின் நிலம் வேறு என்னுடைய நிலம் வேறு அல்ல என்று நினைத்து அந்த பணத்தை கட்டி மீண்டும் தன்னுடைய நிலத்தை மீட்டுக் கொள்கிறார் இந்த சூழலில் அந்த ஒரு பங்காரசாமியானவர் மீண்டும் வந்து நிலம் எனக்கு தேவை அதிகப்படியான பணத்தை கூறுகிறார் 200 ரூபாய் வாங்கியிருப்பார் ஆனால் அவர் 400 ரூபாய் என்று மிரட்டுவதற்காக வருவார் உண்மையில் அந்த துரோகம் செய்யாத ஒருவருக்கு உண்மையாகவே கோபம் வரும் அந்த சூழலில் அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து அந்த பங்காரசாமியை விரட்டுகிறார்கள் என்னுடைய நிலம் இது என்கின்ற ஒரு உரிமையின் தாகத்தால் தான் அவர்களை விரட்டுகிறார்களே தவிர வேறு எந்த சூழலிலும் அல்ல புரிகின்றதா மாணவ செல்வங்களே இப்போதைக்கு நாம் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கதை மாந்தர்களுடன் சேர்த்து அந்த ஒரு துணைப்பாட கதைக்குள் செல்ல போகிறோம் சரிங்களா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அந்த சூழல்ல முத்தையன் வெதைசாமி என்கின்ற இரண்டு சகோதரர்கள் இதிலே முத்தையன் என்பவர் மூத்தவர் வெள்ளைச்சாமி என்பவர் இளையவர் முத்தையாவினுடைய மனைவி மூக்கம்மாள் இவருக்கு திருமணம் நடந்து 15 ஆண்டுகள் இருவருக்கும் திருமணம் நடந்து 15 ஆண்டுகள் ஆகிறது இதுவரையில் வெள்ளைச்சாமி முத்தையன் மூக்கம்மாள் அண்ணன் அண்ணி இருவர்களுடனும் ஒரு குழந்தையாகவே வளர்ந்து வருகிறார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பாரமும் அறியாமல் குழந்தையாக வளர்ந்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த வெள்ளைச்சாமிக்கு திருமணம் நடக்கிறது அந்த வெள்ளைச்சாமியினுடைய மனைவி பெயர் இங்கு குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் ஒரு இடத்தில் சின்னவள் என்று குறிப்பிடுகிறார்கள் வெள்ளைச்சாமிக்கு திருமணம் நடக்கிறது இருவரும் சேர்ந்து தனி குடித்தனம் சென்று விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் தனி குடித்தனம் சென்ற பிறகு கேட்காத ஒருவர் நமக்கு மீறி நம்மை அகற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கின்ற ஒரு சூழலில் வெள்ளைச்சாமி 200 ரூபாய் கடன் வாங்குகிறான் அது யாரிடம் என்றால் மேலூர் பங்காரசாமி இவரிடம் 200 ரூபாய் கடன் வாங்குகிறான் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆகின்றன வட்டியை மட்டும் கொடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக மேலக்காடு அதாவது நாம் காட்டை வந்து இருக்கக்கூடிய திசையை பொறுத்து கீழக்காடு மேலக்காடு வடக்காடு வடக்காடு என்று பிரிப்போம் அந்த வகையில் மேலக்காடு என்கின்ற ஒரு பகுதியை அவன் கிரயம் செய்து வைத்துவிட்டு 200 ரூபாய் பணம் வாங்குகிறான் அந்த பணத்திற்கு போதிய காலத்திற்குள் வட்டியின் கட்ட இயலவில்லை
இந்த சூழலில் இந்த வெள்ளைச்சாமிக்கும் சின்னவளத்துக்கும் இடையே ஒரு சச்சரவு காலையிலேயே நடக்கிறது. கூடிய விரைவில் நம்முடைய நிலமானது நம்மை விட்டு பிரிய போகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று இருவரும் புலம்புகிறார்கள். இந்த புலம்பலை மூக்கம்மா கேட்டு விடுகிறார். மூக்கம்மா இந்த வெள்ளைச்சாமியினுடைய அண்ணியார், அதாவது அந்த சூழலில் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மதினி அண்ணி இவர் கேட்டு விடுகிறார். கேட்டுவிட்டு தன்னுடைய கணவனான முத்தையன் அவர்களிடம் கூறுகிறார். அது எந்த சூழல் என்றால் இந்த மூக்கம்மாள் என்பவர் பருத்தி கொட்டையை சாணத்துடன் சேர்ந்து விதை நேர்த்தி செய்கிறார். ஏனென்றால் சாணத்திற்கு அந்த எதிர்ப்பு சக்தி அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் என்பதால் அந்த சாணத்துடன் சேர்ந்து பிசையக்கூடிய ஒரு சூழலில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உங்களுடைய தம்பியனுடைய நிலமானது பறிபோகப் போகிறது என்ற சூழலில் பேசிக்கொண்டே அந்த விதை நேர்த்தி செய்கிறார். அதை கேட்ட முத்தையனுக்கு தன்னை மீறிய ஒரு நடுக்கம் வருகிறது. நம்முடைய நிலம் நம்மை விட்டு பிரிய போகிறது என்ற ஒரு சூழலிலே அங்கும் இங்குமாக திரிகிறார். இறுதியாக அந்த வெள்ளைச்சாமியினுடைய வீட்டிற்கே செல்கிறார். தன்னுடைய தம்பியின் வீட்டிற்கு செல்லும் போது தம்பி அங்கு ஆள் இல்லை, தம்பியினுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறார். தம்பியினுடைய மனைவி இவரை இந்த முத்தையனை பார்த்தவுடன் வெளியில் உள்ள திண்ணையில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இந்த சூழலில் வெள்ளைச்சாமி எங்கு என கேட்கின்றார் முத்தையன். அதற்கு அந்த வெள்ளைச்சாமியினுடைய மனைவி சின்னவள் மதியம்தான் வருவார் என்று கூறிவிடுகிறார். இதை கேட்டவர் மாத்திரத்தில் முத்தையனுக்கு தன்னுடைய நிலமானது பறிபோகப் போகிறது என்கின்ற ஒரு சூழலில் என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் மூக்கம்மாள், அதாவது முத்தையனுடைய மனைவி வெள்ளைச்சாமியின் மதினி, அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கொடுத்து பழகியவர். அதனால் தன்னுடைய காதிலும் கழுத்திலும் உள்ள நகைகளை எடுத்து தந்து இந்த நகைகளை அடகு வைத்து நம்முடைய நிலத்தை மீட்கலாம் என்கின்ற ஒரு யோசனையை தருகிறார். இதை கேட்ட முத்தையனும் அதற்கு இசைந்து அவ்வாறே செய்கிறார். இந்த சூழலில் இதுவரையில் அந்த வெள்ளைச்சாமிக்கும் முத்தையனுக்கும் நேருக்கு நேராக உரையாடல் நடைபெறவில்லை. இறுதியாக வெள்ளைச்சாமி வீட்டிற்கு வரும்போது முத்தையன் தனது தம்பியை பார்த்து கேட்கிறார், ஏன் அமர்ந்திருக்கிறார்? இப்போது புரட்டாசி உழவு, கரிசல் காட்டிலே புரட்டாசி உழவு என்கிறது மிக சிறப்பாக அமையும். ஏனென்றால் அந்த சூழலில் மழை பொய்யும் என்கின்ற காரணத்தினால் அனைவரும் புரட்டாசி உழவிலே அதிக மோகம் கொள்வார்கள். அப்போது முத்தையன் வெள்ளைச்சாமியை பார்த்து கேட்கிறார், புரட்டாசி உழவு செய்யவில்லையா என்று கேட்கிறான். அப்போது வெள்ளைச்சாமி அவன் சொல்கிறான், நம்முடைய நிலமானது நான் வந்து 200 ரூபாய் கடன் வாங்கினேன் யாரிடம், வேறொரு பங்காரசாமி அவர்களிடம். அவர் பணத்தை திருப்பி தர இயலவில்லை என்றால் நம்முடைய நிலத்தை அவர் எடுத்துக்கொள்வார் என்கின்ற ஒரு கருத்தினை தெரிவிக்கிறார். இப்போது இந்த முத்தையன் யாரை கேட்டு நீ வாங்கின, பக்கத்தில் அண்ணன் நான் ஒருத்தன் இருக்கல, நான் இருக்கும்போது என்னை கேட்காம நீ எப்படி வாங்கலாம்? நீ உன்னுடைய குடும்பம் உன்னோட மனைவி அதோடய சரியா போயிடுச்சா? பக்கத்தில் உள்ள அண்ணன் தம்பி உங்கள்கிட்ட நீ பழக்கமே வச்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக அதட்டுகிறார். அதட்டியவுடன், என்ன இருந்தாலும் நீ வேறு நான் வேறு அல்ல, நம்முடைய நிலம் நம்முடையது தான், இது நம்முடைய பாட்டன் சொத்து என்பதால் நாம் கண்டிப்பாக இதை மீட்டு ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் மீண்டும் அந்த வெள்ளைச்சாமி பார்த்து கேட்கிறான், இன்னும் நாம் எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கேட்கிறான். வட்டி பணம் முழுவதும் கொடுத்தாகிவிட்டது, அந்த அசல் தொகையாகிய 200 ரூபாய் மட்டும்தான் தர வேண்டும் என்று வெள்ளைச்சாமி கூறுகிறார். அந்த 200 ரூபாயுடன் முத்தையன் மேலூருக்கு சென்று பங்காரசாமியை பார்க்கிறான். அப்போது பங்காரசாமி கூறுகிறார், இது நாம் நாமளே பார்க்கக்கூடிய ஒரு செய்திதான், அண்ணன் தம்பிக்குள் ஒரு சிறிய சச்சரவு என்றாலும் அருகில் உள்ளோர் கைத்தட்டி நகைப்பதற்கு அளவே இல்லாமல் போய்விடும். அந்த அளவிலே பங்காரசாமியும், ஏன் இதுக்கு முன்னாடி உன் தம்பி கடன் வாங்கின அவனுக்கு தெரியவே தெரியாதா, நீலாம் அவனுக்கு அண்ணன் இல்லவே இல்லையா, நீ அவனுக்கு கொடுத்து உதவவே கூடாதா, நான் அவன்கிட்ட வாங்கியிருக்கேன் உனக்கு எனக்கும் வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறாரு. ஏன் அவ்வளோ பெரிய மனப்பான்மை இருந்திருந்தா அவன் கஷ்டப்பட வேண்டும், கஷ்டப்படும் போதே அண்ணனாகிய நீ கொடுத்து உதவலாம் அல்லவா என்று கேட்கிறார். இதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா என்று சொல்லி 200 ரூபாயை தருகிறார். அவன் வாங்கியது 400, பொய் கணக்கு சொல்கிறார். அவன் வாங்கியது 400, நீ தருவதோ 200, இந்த நிலத்தில் உரிமை கொண்டாட வேண்டியவன் நான் என்கிறார். உடனடியாக அந்த முத்தையன் 200 ரூபாயை தந்துவிட்டு, 200 ரூபாய் தான் என் தம்பி வாங்கியுள்ளார், அதற்கு மேலாக ஒரு பைசாவும் தர முடியாது என்று கூறிவிட்டு மீண்டும் மயலுக்கு வந்து தன்னுடைய தம்பி வெள்ளைச்சாமியை அழைத்துக் கொண்டு புரட்டாசி உழவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பங்காரசாமிக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இவர்கள் என்னத்தான் இருந்தாலும் கூலிக்காரர்கள்,
நாம் இவர்களை எப்படியாவது விரட்டி அந்த நிலத்தை நம் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழலிலே அங்கிருந்து வருகிறார். இந்த புரட்டாசி உழவை கண்டு இந்த நிலம் என்னுடையது, 400 ரூபாய் தந்தால்தான் உங்களால் உழ முடியும் என்கிறார். அப்போது மொத்த எண்ணம் அல்லை சமயம் 200 ரூபாய் தான் என்று சொல்கிறார்கள். இல்லை, நான் மேலிடத்தில் சென்று நீதிமன்றம் செல்வேன் என்று கூறுகிறார். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தொந்தரவு செய்யவே இந்த மொத்த எண்ணம் வெள்ளை சாமியின் சேர்ந்து 200 ரூபாய்க்கு மேல் கேட்டால் எதுவும் கிடைக்காது என்று அவர்களை விரட்டி கொண்டு செல்கிறார்கள். இதை பார்த்த பங்காரசாமி உண்மையை அறிந்து விட்டனர். இவர்களை நம்மால் இனிமேல் ஏமாற்ற முடியாது, ஏமாற்றி அந்த சொத்தை நம்மால் அபகரிக்கவும் முடியாது என்ற சூழலிலே அந்த வயிறு அதிகமாக இறங்கியுள்ள ஒரு சூழலில் தொகுப் தொகுப் என்று அந்த பகுதியை விட்டு ஓடிவிடுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மொத்த எண்ணம் வெள்ளை சாமியும் தேவையற்ற போராட்டத்தை செய்யவில்லை, அவர்களுக்கு தேவையற்ற ஒரு தாகமும் வரவில்லை. தங்களுடைய சொத்தின் மேல் உரிமை தாகம், அந்த உரிமை தாகத்தின் காரணமாகத்தான் பங்காரசாமி அவர்களை விரட்டியுள்ளார்கள். அடுத்த நிலையில் நாம் இந்த பகுதியிலிருந்து எவ்வாறு நம் வினாக்கள் இடம்பெறும் என்பதை பார்க்கப் போகிறோம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போது அந்த கதை பகுதியை பார்த்தோம். கதை பகுதியை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு அதற்கு கேட்கக்கூடிய வினாக்களை எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த உரிமை தாகம் என்ற சிறுகதையை கதையும் கருப்பொருளும் குன்றாமல் எழுதுக அல்லது சுருக்கி வரைய என்ற சூழலிலே ஒரு வினா எழுமானால் அதற்கு இப்படித்தான் பதிலளிக்க வேண்டும். முதலாவதாக முன்னுரை, இறுதியாக முடிவுரை, இந்த இரண்டும் நீங்கள் சரியாக எழுதினால் 2 மதிப்பெண். அந்த சூழலிலே முதலில் முன்னுரை, முன்னுரை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அந்த பாடத்தின் தலைப்பும் அந்த ஆசிரியரினுடைய தலைப்பையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக முன்னுரை என்று எழுதிய பின்னர் உரிமை தாகம் என்கின்ற இந்த சிறுகதையை எழுதியவர் பூமணி, அவருடைய பெயரை கண்டிப்பாக நாம் குறிப்பிட வேண்டும். அவருடைய நூல்களிலே ஏதாவது ஒன்றை நாம் குறிப்பிட்டாலும் கூட சிறப்பாக அமையும். அவருடைய அந்த பூமணியினுடைய புதினத்திலே சிறந்தது அஞ்ஞாடி, 2014 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கிய அந்த சிறந்த புதினத்தை படைத்தவரும் பூமணிதான். அவ்வகையிலே இப்பகுதியில் நாம் உரிமை தாகம் என்ற சிறுகதையை பற்றி காண்போம். அவ்வளவுதான் முன்னுரை, இது போதும். இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண். முன்னுரையிலே நம்ம எழுதிட்டு இந்த தலைப்பையும் அந்த ஆசிரியர் பேரையும் எழுதினாலே 1 மதிப்பெண் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதை எடுத்து முத்தலைப்புகள், குடும்ப நிலை, நாம் ஏற்கனவே அந்த கதைப்பகுதிக்கு நாம் மீண்டும் செல்ல வேண்டும். அந்த சூழலில் நாம் செல்லும் போது குடும்ப நிலை எவ்வாறு பார்த்தோம், தாயும் தந்தையும் அற்ற ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி, அண்ணனினுடைய பெயர் முத்தையன், தம்பியினுடைய பெயர் வெள்ளைச்சாமி. முத்தையனுக்கு திருமணமானது மூக்கம்மாள், முத்தையன் மூக்கம்மாள். இந்த இருவருக்கும் திருமணம் நடந்து ஏறக்குறைய 15 ஆண்டுகள். அதுவரையில் தம்பி வெள்ளைச்சாமியானவன் அவர்களிடம் குழந்தையாகவே வளர்ந்து வந்தான். இதுவரைக்கும் நாம் எழுதினால இந்த குடும்ப நிலை போதுமானது, ரொம்ப வறிய குடும்பம், தாய் தந்தை அற்றது, மூத்தவன் முத்தையன், அவனுடைய மனைவி பெயர் மூக்கம்மாள், இருவருக்கும் திருமணம் நடந்து 15 ஆண்டு. இவர்களுக்கு இருந்த ஒரு சகோதரனானவன் வெள்ளைச்சாமி, அவன் தன்னுடைய குழந்தையாகவே அவனை வளர்த்து வந்தனர். இதுவரைக்கும் நீங்க இந்த குடும்ப நிலை எழுதிங்கன்னா போதும். அடுத்து தனி குடித்தனம், தனி குடித்தனம் யாரு போனதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளைச்சாமி போறான், தம்பி போறான். மூக்கம்மாள் முத்தையன் இருவருக்கும் குழந்தையாக வளர்ந்து வந்த இந்த வெள்ளைச்சாமி அவனுக்கு திருமணமான ஒரு சில மாதங்களில் தனியாக குடித்தனம் செல்கிறான். அந்த தனி குடித்தனம் செல்லும் போது அண்ணனுக்கும் தம்பிக்கும் நேருக்கு நேராக ஏற்பட்ட வாதங்களின் காரணமாக இருவருக்கும் உள்ளாக அந்த பேச்சுவார்த்தை என்பது இல்லை. அதோட இந்த தனி குடித்தனம்ங்கிறது போதும். வெள்ளைச்சாமிக்கு திருமணம் நடந்திருது, சொத்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும், நீ என்ன எனக்கு பெரிய அண்ணனா, நீ தான் எனக்கு அண்ணனா அப்படிங்கிற மாதிரி நேராக பார்த்து பேசிடுறான், நீலாம் ஒரு அண்ணனா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறான். அதனால இருவருக்கும் ஒரு சின்ன மன கசப்பு வந்து தனி குடித்தனம் போயிடுறா வெள்ளைச்சாமி. அவ்வளவுதான், தனி குடித்தனம் அதை எழுதிட்டீங்கன்னா போதும். அடுத்து கடன் வாங்கலும் தெரிதலும். இப்ப கடன் வாங்கினது யாரு, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், கடன் வாங்கினது யாருங்க, வெள்ளைச்சாமி. வெள்ளைச்சாமி தம்பியான வெள்ளைச்சாமி மேலூர் பங்காரசாமி, அந்த பேரை நீங்க மறந்துடவே கூடாது, மேலூர் பங்காரசாமி. பங்காரசாமி என்பவர்தான் 200 ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கடன் வாங்கி விடுகிறான். இந்த கடன் அடைக்க முடியாத சூழலில் வெள்ளைச்சாமிக்கும் அவருடைய மனைவிக்கும், மனைவியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை, சின்னவளுக்கும் இடையே சச்சரவுகள் ஏற்படும் போது இந்த கடன் வாங்கியது
அண்ணனுக்கு தெரிகிறது முத்தையனுக்கு தெரிகிறது இதுவரைக்கும் நீங்க கடன் வாங்கலோ தெரிதல எழுதினா போதும் மேலூர் பங்காரசாமியிடம் 200 ரூபாய் கடன் வாங்குகிறான் திருப்பி அளிக்க முடியாத ஒரு சூழலில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த சச்சரவுகளை கண்டு முத்தையன் தெரிந்து கொள்கிறான் இதுவரைக்கும் நாம் எழுதினா போதும் கடன் வாங்கலும் தெரிதலுங்கிறது அடுத்து கடனை திருப்பி அளித்தல் கடனை திருப்பி அளிக்கிறது யாருன்னு பார்த்தோம் அண்ணன் தான் முத்தையன் தான் இந்த சூழலில் மூக்கம்மாள் தன்னுடைய நகைகளை கழற்றி தந்து அடகு வைத்து அதன் மூலமாக அண்ணன் முத்தையன் கடனை அளிக்கிறான் கடனை திருப்பி தருகிறான் யாரிடத்தில் மேலூரை சார்ந்த பங்காரசாமி என்பவரிடத்தில் கடனை திருப்பி அளிக்கிறான் இதுவரைக்கும் நீங்க எழுதினீங்கன்னா போதும் கடனை திருப்பி அளித்து விட்டு வீட்டிற்கு வந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தங்களுடைய வயலில் புரட்டாசி விழாவை மேற்கொள்கின்றனர் இந்த புரட்டாசி விழாவை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிலம் 200 ரூபாய் தர வேண்டியது 200 ரூபாயும் தந்து விட்டோம் எங்களுடைய உரிமை அதனுடைய தாகம் எல்லாமே இந்த நிலத்தின் மேல் தான் நீ இங்கிருந்து ஓடிவிடு என்று அந்த பங்காரசாமியை விரட்டுகிறார்கள் பங்காரசாமியும் அந்த வயலை விட்டு ஓடுகிறார் இவர்களுடைய உரிமை தாகம் அந்த நிலத்தின் மூலமாக தீர்ந்தது முடிவுரை இந்த முடிவுரையில நீங்க என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய நிலை எப்படி இருக்குது விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்குது இருக்குது அப்படிங்கறத நாம இந்த இடத்துல சொன்னா போதும் நாம் என்னதான் விவசாயம் செய்தாலும் போதுமான விழிப்புணர்வு போதுமான தாகம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் நம்மால் மற்றவர்களால் மற்றவர்களிடமிருந்து நம்மால் காத்துக்கொள்ள முடியாது என்பதை இக்கதையின் மூலமாக பூமணி அவர்கள் தெரிவிக்கிறார் ஏற்கனவே முன்னுரையில் அந்த பேரை எழுதிடுங்க கடைசியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிறுகதையின் மூலம் பூமணி அவர்கள் விவசாயிகள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உரைக்கின்றார் அப்படின்னு எழுதிடுங்க சரிங்களா இது கதையும் கருப்பொருளும் குன்றாமல் எழுதுக அல்லது சுருக்கி வரைய அப்படி வந்தா எழுதினோம் அடுத்து உரையாடல்னு ஒண்ணு வரும் உரையாடல் அப்படின்னா நீங்க குறைஞ்சது ஒரு 7 உரையாடலாவது எழுதலாம் சரிங்களா ஆரம்பத்துல இருந்து நீங்க எழுதிடலாம் அந்த முத்தையன் மூக்கம்மாள் வெள்ளைச்சாமி இவர்களை வைத்து உரையாடலா எழுதணும் அதே சமயத்துல நாடக வடிவில் அப்படின்னு கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல நீங்க காட்சி எழுதணும் இடம் எழுதணும் கட்டாயமா ஒரு 3 காட்சியாவது எழுதணும் நம்ம எல்லாமே செய்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நாடக வடிவில் கேட்டாலும் வெறும் கதையை தான் எழுதியிருக்கிறோம் உரையாடல் வடிவில் கேட்டாலும் அதே கதையை தான் எழுதியிருக்கிறோம் சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் நாடக வடிவில் கேட்டாங்கன்னா காட்சி ஒன்று ஏதாவது ஒரு 3 காட்சியாக நம்ம எடுத்துக்கணும் இடம் அது என்னன்னு சொல்லிட்டு முதல்ல எழுதினோம் அப்புறம் மாந்தர்கள் இதையும் நம்ம எழுதினோம் இப்போ இந்த நம்மளுடைய சிறுகதையின் மூலம் எத்தனை காட்சி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முத்தையனோட இல்லம் அது ஒரு காட்சியாக பிரிச்சிடலாம் ரெண்டு அந்த பங்காரசாமியோட இல்லம் ரெண்டாக பிரிச்சிடலாம் மூணாவது காட்சிங்கிறது நிலத்தில் நடக்கிற மாதிரி பிரிச்சிடலாம் சரிங்களா அப்போ அந்த 3 காட்சியும் பிரிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் பேசுகிறாங்க முத்தையனோட இல்லத்தில் பேசக்கூடியது முத்தையன் மூக்கம்மாள் வெள்ளைசாமி அவனோட மனைவி அதை எடுத்து இரண்டாவது காட்சி பங்காரசாமியோட இல்லம் என்று பேசும்போது பங்காரசாமியோட வீட்டுக்கு போயிட்டு பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தையன் மட்டும்தான் பேசியிருப்பார் அதனால பங்காரசாமி முத்தையன் அந்த 400 ரூபாய் தரணும்னு அவர் சொல்றது இல்லை 200 ரூபாய் தான் சொல்லிட்டு முத்தையன் சொல்றது இதை வச்சு இரண்டாவது காட்சி எழுதிருங்க மூணாவது காட்சிங்கிறது இந்த புரட்டாசி விழா விழும்போது மறுபடியும் அந்த அந்த பங்காரசாமி வந்து வெள்ளைச்சாமியை மிரட்டுவார் அந்த ஒரு காட்சியை மூணாவது காட்சியை அமைச்சிருங்க இந்த ஒரு 3 காட்சி அமைச்சு கட்டாயமா எந்த இடம் மாந்தர்கள் யார் யாரு இந்த ஒரு அமைப்புல நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிடும் இந்த ஒரு பகுதியிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் முழு மதிப்பெண் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824015000